ரஃபேல் போர் விமானங்கள் 11 இந்தியா வந்தடைந்துள்ளன என்றும் இந்தியாவுக்கான மொத்த ரஃபேல் போர் விமானங்களும் 2022 ஏப்ரல் மாதத்திற்குள் இந்தியா வந்தடையும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் பிஜேபி உறுப்பினர் மகேஷ் போர்டர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த மாதத்தில் இந்தியாவிடம் 17 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையில் எதிர்காலத்தில் தனியார் மயம் அமல்படுத்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சந்தானுசென் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நமது முன்னுரிமை உள்நாட்டு தயாரிப்புகளுக்குத்தான் என்றும் பாதுகாப்புத்துறையில் 111 பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என்றும் இந்தியாவிலேயே இந்தியர்களால் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். भारत की धरती पर होंगे और अप्रैल 2022 तक हमारे सारे रफेल भारत में आ जाएंगे. थैंक यू. முன்னதாக மாநிலங்களவை இன்று கூடியதும் உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு குறித்து அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேசினார். இச்சம்பவம் நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் கவலை அளிப்பதாகவும் இன்று காலை அம்மாநில முதலமைச்சருடன் தாம் பேசியதாகவும் தெரிவித்தார். மீட்பு பணிகளில் பல்வேறு படையினர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் விரிவான தகவல்களுக்கு காத்திருப்பதாகவும் கூறினார். உள்துறை அமைச்சகமும் பிரதமரும் இச்சம்பவம் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக திமுக உறுப்பினர் வில்சன் தமிழகத்தில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினார். சுமார் 100,000 விவசாயிகளுக்கு 1,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை கிடைக்க வேண்டியுள்ளது என்றும் கூறினார். மாநில ஆலோசனைக் குழு அளித்த விலையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வில்சன் தெரிவித்தார். பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.